இங்க வந்து நம்ம கார்ல போக முடியாது. கலர்ஸ் சூப்பரா இருக்கு. நாங்க வந்து இப்ப சாப்பிட போறோம். ரிவர் இருக்கு. இது வந்து கேம்பிங் சைட். வியூ பாருங்க சூப்பரா இருக்குல்ல. ப்ளூ நீலத்துக்கு இருக்கு பாருங்க இந்த ரோட். You will arrive at your destination on the right hand side after 1/2 mile. No, 1.5 mile. நம்மளோட டெஸ்டினேஷன் நம்ம ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட வீடியோவில் ட்ரீஸ் பார்க்க போகிறோம். நல்லா சூப்பராக கிளைமேட்டையும் ட்ரீஸையும் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். கலர்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். இங்கே வந்து நம்ம காரில் போக முடியாது, இப்போ நடந்து தான் போகணும். ஸோ இந்த வே ஃபுல்லாக நம்ம இப்போ நடந்து போக போகிறோம். நல்லா செம்மையாக குளிருது. சுமியும் ராகவும் வேற முடியாமல் ஏறிட்டு இருக்காங்க. இது வந்து ஸ்டீப்பாக இருக்குது கொஞ்சம், அதனால நாங்கள் இப்போது நடந்து போயிட்டுருக்கோம் மேலே. ஹாய் ராகவ், சுற்றிலும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அங்கே ஒரு ஹவுஸ் இருக்குது. இன்னும் மேலே போக போக கலர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். நம்ம நடந்து போயிட்டு இங்கே ஒரு பெஞ்ச் போட்டிருக்காங்க வேணும்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. பட் உக்காந்தானோ திரும்பியும் ஏற முடியாது, அதனால் நடந்து போயிட்டு மேலே போயிட்டு நம்ம சூப்பராக வியூ என்ஜாய் பண்ணலாம். மேலே ஏறிட்டே பேசவும் நல்லா மூச்சு வாங்குது. நல்லா பெரிய பெரிய ட்ரீஸ். இங்கே வந்து நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் பற்றி ஃபுல்லாக இங்கே போட்டிருக்காங்க டீடைல்ஸ். ஓகே, நம்ம நடக்கலாம். வே சூப்பராக இருக்குது. மழை பெஞ்சதுனால எல்லாம் அங்கங்கே தண்ணியாக இருக்குது. வாவ், வியூ பாருங்கள் செம்மையாக இருக்குது. கலர்ஸ் சூப்பராக இருக்குது. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அங்கே ஒரு மலை இருக்குது பாருங்கள், அதில் கலர்ஸ் எல்லா கலர்ஸும் இருக்கு. இங்கெல்லாம் ஃபுல்லாக எல்லோயிஷ் ட்ரீஸ், சூப்பர் கலர்ஸ். நம்ம கீழேருந்து வரும்போது பார்த்தோம் இல்லையா, அந்த வீடு தான். இப்போ நம்ம கொஞ்சம் மேலே வந்துட்டுருக்கோம். வெங்கியும் ராகவும் ஃபஸ்ட்டு மேலே வந்துட்டாங்க, நானும் சுமையும் தான் அங்கே தூரத்தில் வந்துட்டுருக்கோம். இது நல்ல ஒரு பெரிய கிரவுண்டு. இது வந்து பாருங்க சூப்பர் வியூவா இருக்கு. இங்க கீழே ஓடுது இல்லையா, அது வந்து மிசோரி ரிவர். அங்க மூணு டவர் மாதிரி தெரியுது பாருங்க, அது வந்து பவர் பிளான்ட். அதுல இருந்து ஃபியூம்ஸ் எல்லாம் வெளியில வந்துட்டு இருக்கு. இது ஒரு சூப்பரான வியூ. மேல இருந்து நம்ம இப்ப டாப்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். வியூ செம்மையா இருக்கு. அங்க அது ஈகிள் போகுது. தூரி வருது, எப்படி இங்க உட்காந்து சாப்பிடுறது? கீழே காருக்கு போயிடலாம். இன்னைக்கு அந்த மலையில பாருங்க கலர்ஸ், ரெட், ஆரஞ்சு, எல்லோ, எல்லா கலர்ஸும் இருக்கு அதுல. நாங்க வந்து இப்ப சாப்பிட போறோம். நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, இந்த ஸ்பூன் வந்து நான் டாலர் ட்ரீல நான் சொன்னேன் இல்லையா, 4 ஸ்பூன் வாங்கினோம், நல்லா இருக்கு அழகான்ட்டு. அந்த ஸ்பூன் தான் கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு. புளி சாதமும் பீனட் சட்னியும், இதுல வந்து ஒயிட் ரைஸ். ஒயிட் ரைஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது, அதனால கொண்டு வந்தேன். இந்த பீனட் சட்னி வச்சு இது வேணா சாப்பிடலாம். ஸோ இதுதான் நாங்கள் இன்னைக்கு சாப்பிட போறோம். உட்காந்துக்கோப்பா. நல்ல வெதர், நல்ல ட்ரிஸ்லிங் ஆகுது. மலையில நின்றுட்டு சாப்பிட்டு இருக்கோம். வியூ சூப்பரா இருக்கு. அதனால இது வந்து நாங்க கீழே போய் சாப்பிடலாம்னு யோசிச்சோம். பட் வந்து வியூ சூப்பரா இருக்குங்கிறதுனால இந்த சைடு வந்து ரிவர் இருக்கு, அந்த சைடு நல்ல கலர்ஃபுல்லான ஃபால் மவுண்டைன் இருக்கு, பவர் பிளான்ட் ஃபேக்டரி இருக்கு. ஸோ வியூ நல்லா இருக்குங்கிறதுனாலே இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லா நேரமும் கிடைக்காது. அதனால இங்கேயே இந்த வியூ பார்த்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா காருக்கு போயிட்டு போவோம். ஸோ எங்களோட லஞ்ச் வந்து இன்னைக்கு இங்கே தான்.
ராகவ் ரொம்ப குளிர்தா, கையெல்லாம் உள்ள வச்சுட்ட, என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த இது பிடிச்சிருங்க. என்ன பண்ணணும்? ரொம்ப குளிர்தா, அதனால கையை ரெண்டு பேரும் உள்ள வச்சுக்கிட்டாங்க. கீழே லீவ்ஸ் எல்லாம் பாருங்க, நிறைய கொட்டி கிடக்கு. லீவ்ஸ் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆயிட்டு எல்லோ கலர் லீஃப் எல்லாம் கீழே கொட்டி இருக்கு. நல்ல கலர் இது, சூப்பராக ஃப்ளவர்ஸ் எல்லாம் பாருங்க, சூப்பராக இருக்கு. குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் இந்த ட்ரீல பாருங்க, லீவ்ஸ் எல்லாமே ரெட் கலர் ஆயிடுச்சு, கலர்ஃபுல்லாக மாறிடுச்சு. நாங்கள் இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழே போயிட்டுருக்கோம். இப்போ வந்து ஸ்லோப்பாக இருக்கு, கீழே ஸ்லோப்பில் போயிட்டுருக்கோம். கீழே வந்தாச்சு இப்போ கார்கிட்ட. இது வந்து கேம்பிங் சைட்ஸ். கேம்பிங் சைட்ஸுங்கிறது ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வந்து டென்ட் போட்டு அங்கேயே தூங்கிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கங்கே இந்த மாதிரி சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. சீனரி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஒரு டே ஃபுல்லாக செமையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இது வந்து கேம்பிங். இங்க பாருங்க, ஒருத்தவங்க கேம்ப் போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, தெரியுதுங்களா, உள்ள வந்து கேம்ப் போட்டு ஒருத்தர் வந்து அங்க நல்லா தனியா பேச்சுலர் லைஃப் போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நாங்க லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு லேக் வியூ பாக்குறதுக்காக வந்திருக்கோம். இந்த இடத்தினுடைய பேர் வந்து க்ளோண்டிக் பார்க்கு. இங்க வந்து லேக், சூப்பரான ஒரு லேக் இருக்கு, அதுதான் நம்ம இப்ப உள்ள போய் பார்க்க போறோம். பண்ணக்கூடாது, வெஹிக்கிள்ஸ் எதுவும் உள்ள வரக்கூடாது. ஃபிஷிங் பண்ணணும்னா என்னென்ன ரூல்ஸ், டெய்லி ஃபிஷிங் லிமிட்ஸ் வந்து இங்கே ஃபிஷிங் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் எல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. நம்ம உள்ளதான் லேக்கு, வாங்க போய் பார்க்கலாம். இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் நடக்குது, பின்னாடி ஃபேமிலிஸ் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துட்ருக்காங்க. லேக் வியூவில், லேக் வியூ பேக்ரவுண்டில் இந்த மாதிரி ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுத்தோம்னா செம்ம சூப்பர் பர்ஃபெக்டாக இருக்கும். இது போட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு பேக்ரவுண்டு, பின்னாடி ஃபுல்லா தண்ணி, அங்கங்க நிறைய பேர் நின்று போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஃபேமிலியோட ஒரு 12-13 பீப்புள் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுக்கிறதுக்காக சோஃபா கூட கொண்டு வந்திருந்தாங்க. அங்க இங்க கீழ இருக்கிறதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து ஒயிட் ஸ்டாண்டர்ட். இந்த வியூ பாருங்க, சூப்பரா இருக்குல்ல, செம்மையான வியூ. அங்க வந்து போட்டிங் போயிட்டு இருக்காங்க, இந்த சைடு வந்து போட்டோகிராஃபி எடுத்துட்டு இருக்காங்க. சீனரி சூப்பரா இருக்கு.
பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல கிளைமேட், நல்ல ஒரு பியூட்டிஃபுல் சீனரி. நாங்க வந்து சீனரிய வந்து ரசிச்சிட்டு இருக்கோம், மண்ணுல விளையாண்டு இருக்கோம். நாங்க வந்து இந்த பியூட்டிஃபுல் சீனரியில டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா போஸ்ட் கொடுத்து போட்டோ எடுக்கலான்னு இருக்கோம். சோ நானும் பாப்பாவும் போஸ்ட் கொடுத்து போட்டோ எடுக்கிறேன். நாங்க இங்க இருந்து இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம இன்னொரு சூப்பரான எக்ஸைட்டிங்கான வீடியோ எல்லாம் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை. Like, share, comment, and subscribe, bro. நாங்க வந்து லேக் எல்லாம் பார்த்துட்டு இப்ப வீட்டுக்கு போலான்னு கிளம்பியாச்சு. கிளம்புற வேல நாங்க இந்த மாதிரி எதாச்சியா தான் பார்த்தோம். இது டேனியல் குரூப் ஜட்ஜ்மெண்ட் ட்ரீ மெமோரியல் இருந்தது. ஜட்ஜ்மெண்ட் ட்ரீனா என்னன்னு ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. நாங்க அது வரைக்கும் போயிட்டு திருப்பி யூடர்ன் எடுத்து நாங்க திரும்பி வந்து இங்க பார்த்தோம். பார்த்தா எங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நான் இங்கே யூஎஸில் இந்த மாதிரி ஒரு ட்ரீ இங்கே இருந்ததை நான் பார்த்ததே கிடையாது. அது என்ன ட்ரீனா எங்களுக்கு பார்த்தோடனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அது என்ன ட்ரீ நீங்களே பாருங்க. அது வேற ஒன்றும் இல்லை, வேப்ப மரம். இதில் ஒரு சேட் நியூஸ் என்னன்னா அது வந்து வேப்ப மரம் இல்லை. தூரத்துலேருந்து பார்க்கும்போது அப்படியே வேப்ப மரம் மாதிரியே இருந்தது. பட் நான் பக்கத்தில் போய் அதில் ஒரு இலையை பறித்து நான் வாயில் போட்டு பார்த்தேன், அது வேப்ப மரம் இல்லை. இது தெரிஞ்ச உடனே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஆமா, மொச்சதான். இது ஃபுல்லா ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது ஃபுல்லா எவ்வளவு பெரிய கிரவுண்ட் பண்ணி எல்லாமே இது மொச்சதான் பண்ணிருக்காங்க. இங்க வந்து இந்த டேனியல் போனியோட ஜட்ஜ்மெண்ட் ட்ரீ, இதனோட ஹிஸ்டரி எல்லாம் இங்க போட்டிருக்காங்க. இதுல என்ன எழுதிருக்குன்னா, இதனோட ஹிஸ்டரி என்னன்னா, இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் ட்ரீ வந்து இங்க ரெண்டு இடத்துல இருந்ததாமா. ஒரு இடத்துல இருந்தது வந்து மிசோரி ரிவர் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சான். ஸோ இது ஒன்று மட்டும் அதை அழகாக மெயின்டைன் பண்ணி இங்கே ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு போர்டு வச்சு இதை சூப்பராக மெயின்டைன் பண்ணி இந்த ட்ரீயை வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க. இது வந்து நேட்டிவ் அமெரிக்கன்ஸோட நாங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான பிரிட்ஜ் பார்த்தோம். நல்ல ஒரு பெரிய பிரிட்ஜ், மிசோரி ரிவரோட பிரிட்ஜ். இந்த சைட் பாருங்க, மிசோரி ரிவர் தெரியுது. நல்ல ஒரு பிராடான ரிவர் இது. குளோண்டல் பார்க் எல்லாம் போயிட்டு வந்துட்டு காலையில நாங்க வந்து 10:00 கிளம்பினோம். இப்போ ஈவினிங் 7:30 தான் வீட்டுக்கு வந்தோம். ஏன் இவ்வளவு லேட் ஆச்சுன்னா, வால்மார்ட் போயிட்டு வந்தோம். வால்மார்ட்ல வந்து இந்த பிளாங்கெட்டும் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா இப்ப வந்து ரொம்ப குளிர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ரெண்டு பிளாங்கெட் வாங்கினோம், ஒன்னு வந்து சுமிக்கு, ஒன்னு வந்து ராகவுக்கு. ராகவுக்கு வந்து ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த ப்ளூ வந்து ராகவோடது, இந்த பிங்க் வந்து சுமியோடது.